இதையும் அவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் அவங்க மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் க்ரோ ஆகணும். இப்போது என்ட்ரி ஈஸி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வேலையில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்ற போது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து சாஃப்ட்வேர்ஸும் அவங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கு வந்து எம்எஸ் ப்ராஜெக்ட், ப்ரைமவேரா போன்ற சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு மாணவனுக்கு அவனுக்கு அகாடமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவனுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் அவனுக்கு இன்ட்ரோ பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் அவன் டெவலப் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவனோட லீடர்ஷிப் ஸ்கில் எப்படி இருக்குது, அவன் மற்ற டீமோடு எப்படி அடாப்ட் ஆகிறான், இந்த மாதிரி ஸ்கில்ஸும் அவன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் கேட் சென்டர் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் கேட் சென்டரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டர்லேயே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ்லேயே போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதாவது ஒரு பொறியியல் படிப்பு அப்படின்றது வந்து அங்கே படிப்பு, வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கும். அதே ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு போகக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்றார் போன்ற பயிற்சிகள் என்னவோ அதுதான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு படிப்புக்கு ஒரு பெற்றோர் சேர்க்கும் போது அவங்களுக்கு அதுக்கே நிறைய ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியிருக்கும், அவங்களுக்கு ஒரு சுமை தானே, பொருளாதார சுமை. கேட் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கேட் சென்டருக்கு நான் வரணும்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டைமிங் என்னவா இருக்கும், என்னோட பிள்ளையை அங்கே சேர்த்தாக்க எப்படி அவன் வந்து தன்னை மாற்றிக்குவான் அப்படின்ற நிறைய சந்தேகங்கள்லாம் பெற்றோருக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பெற்றோர் வந்து இந்த கோர்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியாக இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கல்லூரியில் அவங்க கொடுக்குற பணம் வந்துட்டு நிச்சயம் ஒரு நல்ல முதலீடுன்னு சொல்லுவேன். எல்லா கல்விக்கு உண்டான செலவுகள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை வந்து ஒரு முதலீடாகவே அவங்க கணக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான வந்து தான் அவங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி அகாடமிக்ஸ் மட்டும் முடிச்சுட்டு ஒரு சாதாரண வேலையில் போனாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 20,000 இல்லை 40,000 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கிறதுனால 4 லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் திறன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு வந்து அவங்க அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ஸ்பெண்டிங்காகவே எடுத்துக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், அதாவது அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு கோர்சஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் பேசிக் டிராஃப்டிங் டூல், செகண்ட் இயரில் மாடலிங், தேர்ட் இயரில் அனாலிசஸ், ஃபோர்த் இயரில் வந்து மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு படிப்படியாக அவங்க கற்றுக்கிறதுக்குண்டான ஸ்கோப்பை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பெரிய பாரமாகவே இருக்காது. இன்னொன்று, அவங்க படிக்கிற நேரத்துலேயே இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க படித்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது இவங்களுக்கு அகாடமிக்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கொடுக்குறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் நாலேஜும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தரும். சரி, இப்போ ஒரு படிப்பில் சேர்க்கணும் அப்படின்னு பெற்றோர் விரும்பும்போது இதே படிப்பை சொல்லித்தரக்கூடிய மற்ற நிறுவனங்கள் இருக்கும், அதில் தி பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்து தான் பேரண்ட்ஸ் எப்போவுமே சேர்க்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய நிறுவனம் மற்ற நிறுவனங்கள்லேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ வருடங்களாக உங்களுடைய நிறுவனம் இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போது கேட் ரிலேட்டடாக அவங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேட் சென்டர் ஏன் சூஸ் பண்ணணுன்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேட் சென்டர் சென்னை தலைமையிடமாக கொண்டு கடந்த 28 வருஷமாக வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 30 சென்டர்ஸ் இருக்குது, அண்ட் தமிழ்நாட்டில் மட்டுமே 110 சென்டர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 500 சென்டர்ஸும் பல நாடுகளில், அதாவது 25 நாடுகளில் நம்ம கேட் சென்டர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட கேட் சென்டர் இந்த 28 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மக்கிட்ட படித்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே உலக அளவில் பரவி இருக்காங்க. நாளைக்கு நம்மளோட பிராண்டு கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கேட் சென்டர்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கவங்களோட குவாலிட்டி, அவங்களால கண்டிப்பாக ரீகால் பண்ண முடியும். அண்டு கேட் சென்டரோட கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களோட இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ஷனில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எங்களோட கான்டாக்ட்ஸ் மூலமாக. ஸோ இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுதான் வந்து கோர்ஸ் கரிக்குலமாகவே நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் கரிக்குலம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு மாணவர்கள் வேலையை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அதாவது இண்டஸ்ட்ரி வந்து மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கொண்டிருக்கும் சூழலுக்கு ஏற்ப எங்க பாடத்திட்டத்தையும் நாங்க மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து பொறியியல் படிப்பு முடித்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, இல்ல படிச்சுட்டே இருக்கவங்க இருப்பாங்க, படிக்கும் போதே நான் இன்னும் என்னோட எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் வந்து மேம்படுத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பொறியியல் படிச்சுட்டே படிக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த 4 வருடங்கள் முடித்து விட்டு உங்கள்ட்ட வந்தா ட்ரைனிங் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் வேறுபாடு ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாங்க. இப்போது படிக்கும்போதே அவங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சுமையாகவே இருக்காது. இன்னொன்று, அவங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்.
பட் வேலை செய்கிறவங்க வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நேரன்றது ஒரு பெரிய முதலீடாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கணுன்றதுக்காகவே வீக்கெண்ட் பேச்சஸும் நாங்கள் கேட் சென்டரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ அவங்க வீக்கெண்ட்ஸில் வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அவங்க என்ன வேலையில் இருக்காங்க, அவங்க என்ன துறையில் வந்து இன்னும் மேலும் வளரணும்னு நினைக்கிறாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான கோர்சஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து கேட் சென்டரில் நம்ம படித்தா நிறைய பேருக்கு இன்னும் என்ன ஒரு கனவு இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அயல் நாடுகளில் எங்கெல்லாம் இது போன்ற படிப்புகளுக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். படிச்சுட்டு நேரடியாக அவங்க வந்து அந்த மாதிரி நிறுவனங்களை அணுக முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் பற்றியும் சொல்லுங்களேன். சரிங்க, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு இஸ் எ குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம். இன்றைக்கி உலகமே வந்து ஒரு சிறிய கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் அவங்க எந்த நாட்டுக்கு வேணால் போயிட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இவங்க செய்ய வேண்டியது எல்லாமே வந்துட்டு இவங்க ரெஸ்யூமை வேலிடேட் பண்ணுறதுக்கு நிறைய கிரெடிட்ஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேட் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கும் போது அதுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அண்டு சிவில் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா சிவில் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் போது மாணவர்கள் இங்கே வந்தாக்கா எப்படி இருக்கும் கோர்ஸ் அப்படின்னு கேட்டோம். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய திறன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் கேம்பஸ்க்கு வரும்போது நம்மளை அதை வச்சு அசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரும்போது நிறுவனங்கள் வந்து எதெல்லாம் மாணவர்களிடம் பார்க்குறாங்க, என்ன அடிப்படையில் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு பொறியியல் மாணவர் அணுகணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு கம்பெனி உள்ளே வரும்போதே அவங்க பேசிக்காக வந்துட்டு அவனை பற்றி அவங்க சொல்ல தெரியுதான்ற அளவுக்கு கூட பார்க்குறாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து தாங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஃபேஸில் உட்காந்து ஒரு ரெசியூம் ரைட் பண்ணி அது எப்படி அவங்க அந்த ரெசியூமுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்றதே ஃபஸ்ட்டு பேசிக்காகவே பார்க்குறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணி இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு இல்லை அவங்க சீனியர்ஸ் கொடுத்ததை வச்சு பண்ணும்போது தெர் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். அது ரெசியூமை காப்பி அடிக்கக்கூடாதுன்றீங்க. ஆமாம், காப்பி அடிக்கிறதே தப்பு தான். பட் இதில் வந்துட்டு அவங்க நிறைய காப்பி பண்ணிவிட்டு நிறைய கான்ட்ராடிக்ஷன் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே தே வாண்ட் லாயல் அண்ட் ட்ரூ. அதில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க, உங்ககிட்ட இருந்து என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கோம், இந்த மாதிரி செமினார்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லோரும் போயிட்டு அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க சாஃப்ட்வேர் நாலேஜ் ப்ளஸ் வந்து அவங்களோட இன்டர்பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து தே வாண்ட் டு பில்ட் ஏ அசட், அவங்கள வந்து ஒரு சொத்தாக தான் எடுக்கிறாங்க மேன் பவரை. ஸோ அவங்க எடுக்கும்போது இந்த மாணவன் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நான் எங்கே கொண்டு போக முடியும், என்னோட கம்பெனி கோல் என்ன, இந்த இண்டிவிஜுவலோட கோல் என்ன, இது ரெண்டுத்தையும் நான் அலைன் பண்ணி கொண்டு போனேன்னா எனக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்றத தான் பார்க்குறாங்க. சரி, அதை பற்றி இன்னும் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்ன? நான் சென்னையிலேருந்து வெள்ளிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. பையன் வந்து தி ஆர்க் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு வந்து கேட்ல வந்து என்ன சம்பந்தமான கோர்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்? சரி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கேட் சென்டர்ல என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு, அது படிச்சா எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, ரொம்ப நல்ல துறையை அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆர்கிடெக்சர். ஸோ பேசிக்கா இதுவும் வந்து ஒரு நல்ல டைம்லயே அவர் கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர்லயே அவர் கேட்டிருக்காங்க அவரோட மகனுக்காக. ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டிராஃப்டிங் டூல் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஒரு வரைபடத்தை வரைஞ்சி ஒரு லே அவுட் போட்டு அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஆட்டோ கேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அது 3D மாடலிங் சொல்லுவோம். ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அது வாக் த்ரூ பண்ணி பார்க்கலாம். இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கைண்ட் ஆஃப் வால் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் பெயிண்ட்டு, இதனோட கெப்பாசிட்டி என்ன, எல்லாமே வந்துட்டு ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே துல்லியமாக அவங்களால பார்க்க முடியும். இதுக்கு வந்து ரிவிட் ஆர்கிடெக்சர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கட்டிடம் கட்டணும், இதனோட தன்மை எப்படி இருக்குது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து ப்ரைமவேரா அண்ட் எம்எஸ்பி அப்படின்ற ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ மேன் பவர் தேவை,
எவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கொடுத்த டைம்குள்ளே என்னால் முடிக்க முடியுமா அப்படின்றது எல்லாத்தையும் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ இது ஒட்டு மொத்தமாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் பேர் வந்து மாஸ்டர் டிப்ளமோன்னு சொல்லுவோம், மாஸ்டர் டிப்ளமோ டைட்டில்ஸில் இது வரும். கண்டிப்பாக வந்து அவங்க இப்போ கேட்டிருக்கிறது வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா புருஷவகத்தில் நம்மளோட சென்டர் இருக்குது, அவரோட நம்பரை நம்ம குறிச்சிக்கிட்டு கண்டிப்பாக அவங்களை கால் பண்ணுவோம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேர்களை அடுத்ததாக கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brain of Brain Skill Development Course. உங்க குழந்தைய சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போற உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறீங்கறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா, ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போற. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு, தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும், எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. லிம்ரா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சாம்சங் டேப் குடுக்கறாங்க, முக்கியமா எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட்க்கு சென்னையிலேயே கோச்சிங் குடுக்கறாங்க. நம்ம செல்வியை நம்மளை விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் ஓபன். கான்டாக்ட் 9445783333 9445483333. நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brain of Brain Skill Development Course. உங்க குழந்தைய சேர்த்துட்டீங்களா? கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கேட் சென்டர் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் திரு பாபு ராதாகிருஷ்ணன் அரங்கத்தில் இருக்கிறார், தொடர்ந்து பேசலாம். சார், நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த கேம்பஸ் இன்டர்வியூல வந்து எப்படி மாணவர்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க, அடுத்தது இந்த ரெசியூம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் எப்படி படிக்கணும், படிப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதற்கு பிறகும் இந்த அட்வைஸ் எல்லாம் பொதுவா எல்லாரும் கொடுக்கறது தான், ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொறியியல் படித்து விட்டு வேலை இல்லை வேலை இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய புலம்பல் தான் இருக்கு. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தப்பு நிகழ்ந்தது? டிமாண்ட் சப்ளை வந்துட்டு மேட்ச் ஆகலையா? என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம்? இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லைன்ற சொல்கிறது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ்குள்ளே போனீங்கனாலும் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது. இது வந்து அவங்க மேட்ச் ஆக மாட்டேங்குது, த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது தான் உண்மை. எம்ப்ளாயபிலிட்டி இஸ் எ ப்ராப்ளம், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் அட் ஆல். அதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். இவங்க தகுதியை வந்து திறன்பட அவங்க மேம்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கிடைக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா போதும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் யாருமே இல்லை, தே ஆர் வெயிட்டிங்.
அதுக்கான இவங்க தகுதியை திறமை திறன்பட வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, நேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். கண்டிப்பாக. வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்னம்மா? நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. சரி, என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். சரி, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு தொடர்ந்து பேசுங்க. இல்ல, நான் டிவிக்கே இல்ல, தூரத்துல தான் இருக்கேன். சரி, சொல்லுங்க உங்க கேள்வி. இல்ல, இந்த காலேஜ்ல சேர்த்தா நல்லா இருக்கும், அந்த காலேஜ்ல சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப வந்து அவன் சிவில் இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர் சிவில் படிக்கிறான். சரி, அவன் தஞ்சாவூர் சைட்ல படிச்சுட்டு இருக்கான். காலேஜ் நேம் சொல்லாம என்னன்னு தெரியல. அங்கீகாரம் இருக்கா இல்லையா, அங்க என் பையன் படிக்கலாமா தொடரலாமா வேணாமான்னு கேக்குறீங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம் சார். சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல சேர்றதுக்கு முன்னாடியே பாக்கணும். இப்ப பாக்க தவறிட்டாங்க, இப்ப திடீர்னு சந்தேகம் வருது, செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க பையன், எப்படி அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சரிங்க. கண்டிப்பா ஒரு கல்லூரியை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து அது யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிவர்சிட்டின்ற போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆன காலேஜஸ் மட்டும்தான் வந்து கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கா? அப்படி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸோட அஃபிலியேஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அவங்க வந்து அது தரத்தை வந்து நிர்ணயமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மாணவர்களை வந்துட்டு அவங்க கைவிட்டுற மாட்டாங்க. எந்த ஒரு மாணவர்களையும் வந்து நாங்கள் வந்து கல்லூரியை வந்து தொடர முடியல விடப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்றைக்குமே விட்டதில்லை. அதுக்குண்டான யூனிவர்சிட்டி மக்கள் வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவங்க இருந்தாலும் அந்த கல்லூரி வந்து அதுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிட்டு அவங்க படிப்பை தொடர்றது நல்லது இல்லையா? கண்டிப்பா. எங்க ஏதாவது நெட் இருக்கா, அந்த வெப்சைட், அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த வெப்சைட்ல போயிட்டு பார்க்கலாம் மேடம். சரி, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும் நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து அங்கீகாரம் இல்லாத ஒரு கல்லூரியில படிச்சுட்டு மாணவர்களோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாது அப்படின்ற கவலை கண்டிப்பா பெற்றோருக்கு இருக்கும். அதனால இதுவும் கண்டிப்பா அவங்களுக்கு விரைவா போயிடாது. கண்டிப்பா, நிச்சயமா. அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்ன? விழுப்புரம்ல பேச மேடம். சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தம்பியோட சரி, அவர் வந்து என்ஜினியரிங் சைன்ஸ் போடணும் ஆசைப்படுறாரு. எந்த மாதிரி கோர்ஸ் போனா பெனிஃபிட்டா இருக்கும், அதுல என்ஜினியரிங்ல எந்த மாதிரி கோர்ஸ் பெனிஃபிட்டா இருக்கும் மேடம்? சரி, இப்ப முடிஞ்சிருச்சு, இப்ப பிளஸ் டூ முடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா, எப்ப முடிச்சாரு, எப்ப படிக்கணும்னு ஆசைப்படுறாரு? இல்ல மேடம், ஆக்சுவலி இப்ப படிச்சுட்டு இருக்கா. அப்படி இப்பதான் படிச்சுட்டு இருக்காரா? சரி, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எது நல்லா இருக்கும், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா எது நல்லா இருக்கும் சார் சொல்லுவாங்க, கேக்கலாம். நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அவருக்கு என்ன விருப்பம், அந்த மாணவருக்கு என்ன விருப்பம்ன்றதை வந்து நம்ம முதலா வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பேரண்ட்ஸோட விருப்பத்தை வந்து அவங்க திணிக்காம இருந்தாலே அது வந்து அவங்க வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவன் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுக்கணும்ன்ற முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு எந்த மாதிரி துறையில் அவன் எடுக்கணும், மெக்கானிக்கல் செக்மெண்ட்ல போனான்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு, என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்றத அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது இல்லாமல் சிவில் ரிலேட்டடாக போகணும்னு நினச்சோன்னா அதுக்கு உண்டான இது பண்ணணும். ஸோ எலக்ட்ரானிக் ஐடி எல்லாத்தையும் பற்றி அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவன் முடிவு எடுக்கிறான். ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்கன்னா நம்மக்கிட்ட கேட் சென்டரில் பிளான் கேட் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, 24 மணி நேரம் கோர்ஸ். ஸோ இது உள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்போஷரும் கேட் சென்டர் மூலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கேட் சென்டர் எடுத்துப்போம். சரி, அதாவது இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. சரி, அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் கேள்வி என்னம்மா? ஹலோ, சொல்லுங்கம்மா, கேட்குதா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க. My son diploma in mechanical second year பண்றா மேடம். சரி, in future BE பண்ற மாதிரி தான். பட் இப்பவே நம்ம CADD சென்டர்ல அந்த இதெல்லாம் பண்ணலாமா இல்ல after doing degree பண்ணணுமான்னு கேக்குறேன்.
சரி சார், இப்ப பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. படிக்க இப்பவே பண்ணலாமா இல்ல பிஇ போய் ஜாயின் பண்ண பிறகு உங்ககிட்ட வந்தா போதுமான்னு கேக்குறாங்க. இல்ல, நிச்சயமா ஒரு நல்ல முடிவு. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றதுனால. அதே சமயத்துல இப்போ கேட் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறது வந்து நல்ல நேரம். இந்த டைம்ல அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்ஜினியரிங் போகும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, கண்டிப்பா இப்போ இருந்தே அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். என்ன படிக்கலாம் இருக்க தெரியல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரிம்மா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரியான மேற்படிப்புகள் இருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்க இவங்க கேட்டிருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டாட் நிக் டாட் இன் அதில் போனாங்கன்னா அந்த செக்மெண்ட் ரிலேட்டடாக வேலைக்கு தான் போகணும் என்னோட ஐடி ரிலேட்டட் முடிச்சு நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் போகணும்னா அதுக்கு உண்டான தேர்வுகளை அவங
ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்கும். இப்போ மேற்படிப்புகள் அப்படின்னா என்ன மாதிரி படிக்கலாம், இப்போ மேற்படிப்புகள் படிக்கிறது மூலமா அந்த ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் விரிவடைய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப யூனிக் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேச்சுலர் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டாங்கனாலே அவங்களோட ஸ்கோப் ரொம்ப கம்மியாயிடுது. இதுக்கு அடுத்த லெவல் அவங்க போகணும்னு நினைக்கும் போது அடுத்து மாஸ்டர் டிப்ளமோஸ் அவங்க படிக்க வேண்டியதாக இருக்குது, மாஸ்டர் டிகிரிஸ்லாம் அவங்க படிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில், ப்ளஸ் நாங்கள் ஓவர்சீஸில் போய் படித்தாலும் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. சரி, அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன உங்கள் கேள்வி? மேடம் சொல்லுங்கள். என்ன சார்? ஐடி மேடம். சரி, முடிச்சிருக்கீங்க. ஜாப் சென்டர்க்கான வாய்ப்பு ஏதோ இருக்குங்களா? ஐடில என்ன பண்ணிருக்கீங்க நீங்க, என்ன கோர்ஸ் பண்ணிருக்கீங்க? எலக்ட்ரிஷியன் மேடம். எலக்ட்ரிஷியன், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பாருங்க. நிகழ்ச்சியை உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது, எப்ப முடிச்சீங்க? ஏஜ் வந்து 20 மேடம். சரி, இப்பதான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் வேலைக்கு எதுவும் போல? இல்லைங்க மேடம், ஏதோ டிசைனிங் ஏதாவது. சரி சரிங்க, ஒரு வேலைக்கு உண்டான கேள்வியை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்காரு அப்படின்றது அவர் அவரோட சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் டெவலப் பண்ணிக்கிட்டானாலே கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, பேசிக்காக அவங்க ஆட்டோகேடும் கற்றுக்கலாம், ப்ளஸ் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலும் கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களே வந்து அந்த ஸ்கீமேட்டிக் ட்ராயிங்ஸ் எல்லாம் போடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பில்டிங் கட்டி முடித்த உடனே அதுக்கு உண்டான எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்லாம் இவங்க கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேலை தேடி போகாம இவங்களே வேலையை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கேட் சென்டர் மூலமா நாங்கள் பண்ணித்தரோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து கேட் சென்டர் அப்படின்னு சொல்லும் போது அதுல படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருட்ட ஒரு திறமா இருக்கும். அந்த யார் யார் எந்த அளவுல இருக்காங்க அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கான தளம் எதுலையாவது இருக்கா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டேலண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 3வது வருடமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாணவர்களுக்குள்ளே இருக்க அந்த திறமையை வெளில கொண்டு வரதுக்காக இந்த ஒரு காம்படிஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காம்படிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்காக வந்து 4 லெவலில் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஜென்ரல் குவிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ரிலேட்டட் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவல்லும் இல்லாமல் உலக அளவில் இருக்க கேட் சென்டர் 25 நாடுகளில் எங்களோட கேட் சென்டர் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க மாணவர்களும் இதில் பங்களிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து இந்த அக்டோபர் மாதம் கடைசியில் நடக்கப்போகுது, வரப்போகிற அக்டோபர் மாதம் கடைசியில். ஸோ அக்டோபர் 5 இந்த 2 லெவலையும் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நியரஸ்ட் கேட் சென்டர் அவங்க அணுகி இந்த குவிஸ் காம்படிஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா மாணவர்களும் இதில் கலந்துக்கலாம். அதாவது உங்கள் நிறுவனத்தில் படித்தாலும் படிக்கலைனாலும் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக எல்லா இன்ஜினியரிங் மாணவர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம். சரி, கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் இருக்குமா அக்டோபரில்? ஆமாம், அக்டோபர் எண்டு ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் நடக்க போகுது மேம். ஸோ அக்டோபர் 5 முன்னாடி இந்த 2 லெவலும் அவங்க எடுத்துக்கலாம்.
சரி, கண்டிப்பா நிறைய இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்றைக்கு பொறியியல் பட்டதாரிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையுமே நிலைமை அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய தகுதிகளை வந்து இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கான கோர்ஸ் எல்லாம் உங்களுடைய நிறுவனத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.